ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் முடிவே இல்லாத பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பேஸ் தான். நம்மளோட முழு சோலார் சிஸ்டமும் இந்த ஸ்பேஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்பேஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸில் லட்சக்கணக்கான மிஸ்டீரியஸும் ரகசியங்களும் மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம டெக்னாலஜியில் எவ்வளோ தான் அட்வான்ஸாக இருந்தாலும் நம்மளால் இந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லா மிஸ்டீரியஸையும் சால்வ் பண்ண முடியாது. இந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வருஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை மெட்டீரியல்ஸால் ஸ்பேஸ் பிளாஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா ஸ்பேஸில் அந்த ஆஸ்ட்ரோனட்டில் எவ்வளோ நேரம் தான் சர்வை பண்ண முடியும்? ஒருவேளை அந்த ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட டெட் பாடி என்ன ஆகும்? அந்த டெட் பாடியை ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்டை 4th October 1957 லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த கிராஃப்டோட பேர் ஸ்புட்னிக் 1 வச்சாங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 83.6 kg வரைக்கும் இருந்திருக்கு. இந்த லான்ச்சுக்கு அப்புறம் சில வருஷம் கழிச்சு லிவிங் ஆர்கனிசமை ஸ்பேஸுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணாங்க. நம்மளோட பூமியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போன அனிமல் டாக், இதுக்கப்புறம் மங்கி, கேட் அண்ட் ஸ்பைடரை கூட ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. அனிமல்ஸ் மேலே ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 12th October 1961 வாஸ்டாக் 1 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் யூரிகார்கிங்கிறவர் முதல் முதலாக ஸ்பேஸுக்கு போனார். யூரிகார்கி ஸ்பேஸில் 41,000 kilometers டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி நம்ம எர்த்துக்கு சேஃபாக திரும்பி வந்தார். இவருக்கப்புறம் பல ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸுக்கு போய் பல வேர்ல்ட் ரெக்கார்டை உருவாக்குனாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அட்வான்ஸு டெக்னாலஜியால் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேஸில் ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஸ்பேஸ் சூட் லீக் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் வெளியே வந்துடும். அண்ட் வித்தின் 50 seconds அவர் மயக்கம் போட்டுருவார். அப்போது ஸ்பேஸ் சூட் இல்லாமல் ஸ்பேஸுக்கு போனால் அல்லது ஸ்பேஸ் சூட் லீக் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோதான். ஒருவேளை ஸ்பேஸ் இப்போ விண்கற்கள் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த பிளாஸ்டரில் உள்ளே இருக்கிற எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் இறந்து போயிடுவாங்க. ஒருவேளை பிளாஸ்டுக்கு அப்புறமும் சில ஆஸ்ட்ரோனட்ஸ் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போயிடுவாங்க. ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட்டை தேடுறது ரொம்ப இம்பாசிபிள். எந்த ரிசர்ச் ஏஜென்சியாலும் அந்த தொலைஞ்சு போன ஆஸ்ட்ரோனட்டை தேட முடியாது. இன்ஃபினிட்டியான ஸ்பேஸில் ஒரு தொலைஞ்சு போன டெட் பாடியை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகலை. அந்த தொலைஞ்சு போன ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகிறத விட பிளாஸ்ட்லேயே இறந்து போகிறது பெட்டர். ஒருவேளை ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போய் அல்லது ஸ்பேஸ் பிளாஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க டெட் பாடி ஸ்பேஸ்லேயே டீகம்போஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த டெட் பாடி ஸ்பேஸ்லேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அப்போ டெத் ஆன் ஸ்பேஸ் எவ்வளவு டெரிபிளானதாக இருக்கும்? ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வராங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்போட ஒரு கயிறு மூலமாக தன்னை கட்டிப்பாங்க. 19th century 21st century வரைக்கும் ஸ்பேஸில் 3 இறந்து போயிருக்காங்க. ஆனால் ராக்கெட் லேண்டிங் அண்ட் ராக்கெட் லான்ச்சிங் அப்போ பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் நம்ம கல்பனா சாவ்லா.